நற்றிணையின் வெற்றிப்படிகள். வணக்கம், என் பெயர் கு அருண். நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசபாக்கம் வட்டம் கீழ்பாலூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயில்கிறேன். இப்போது நான் எனது தலைப்பிற்குள் செல்கிறேன். ஏழு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் பையன்தான் நாடுதாக்கும் தலைவனாய் நாளை விளங்கப் போகிறான். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கேன் முதற்கண் வணக்கங்கள். எதிர்கால பேய் குளத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமை புரிந்திட நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, ஐயகமே வானகமே, என்னை வாழ வைக்கும் தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் என்று ஆகட்டும் சொல்லி தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. உங்களிடம் பேச வந்துள்ளேன் என்றால் நோயற்ற வாழ்வு எனும் தலைப்பில் தான் நான் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். ஆண்டவனின் படைப்பில் நோயற்ற வாழ்வு வாழும் ஆண்மே இல்லை என்று உறுதியிட்டுக் கூறலாம். ஆம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கேற்ப என்னதான் நாம் கல்வி செல்வத்தை சேர்த்து வைத்திருந்தாலும் நாம் உடல்நலமிக்க ஆரோக்கியமாக வாழ்ந்தால்தான் நாம் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். உடல்நலமிக்க ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வது பல கோடி சொத்து மதிப்புகளுக்கு உடையவராக இருப்பது போன்று நம் பெரியோர்கள் கூறுவார்கள். அத்தகைய இந்த உடல்நல சுகாதாரத்தை நாம் பேணி காத்தல் மிக மிக நல்லது. சூரிய கண்டால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற பழமொழிக்கேற்ப நாம் நன்றாக இருந்தால்தான் நாம் நினைத்ததை சாதிக்க இயலும். நோயால் பிரிக்கப்பட்ட உறவுகள் தான் தன் நினைத்ததை சாதிக்க இயலாமல் போகிறது. அவர்களிடம் வலுவும் மனோதளமும் இல்லாமல் போகிறது. அதுவே அவருடைய மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. அவர் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அந்த நோய்க்காக அவர் பல நிறைய பணங்களை செலவிட வேண்டியதாக உள்ளது. கை கேட்டியதை வாய்க்கு எட்டாமல் போனது என்ற சொல்லுக்கேற்ப சிறு வயதிலிருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை இந்த நோயினால் அவர் வீணாக செலவிடுகின்றார்கள். இது வருந்தக்க விஷயமாக செயல்படுகிறது. பாரதியார் அன்றே கூறியுள்ளார், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒளிந்திருக்கல் ஆகாது பாப்பா என்று சொல்லியிருக்கிறார். நாம் உடற்பயிற்சி செய்து நம் உடல்நலத்தை பேணி காத்தல் வேண்டும். உடற்பயிற்சியும் கூட நம் உடலுக்கு நல்ல ஒரு பலனை தரும். உடற்பயிற்சி செய்வதனால் நம் நோயிலிருந்து நிகைய தப்பிக்கலாம் என்று கூறி சொல்கிறேன் என்று அன்றே பாரதியார் கணித்துள்ளார். ஆகவே அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருள் செவிடு நீங்க பிறத்தல் அரிதினும் அரிது என்று ஔவையாரின் சொல்லியிருக்கிறேங்க. அனைவரும் தன் உடல்நலை பேணி பாதுகாத்து இந்த கொரோனா காலகட்டத்திலும் நன்றாக இருக்கும்படி உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த நற்றிணைய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.